நீயும் நானும் நண்பே, கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் நண்பே நீயே போதும், இமைகள் நாங்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று நாங்கள் எல்லோரும் 4 o'clock எழுந்துச்சு, எல்லோரும் குளிச்சுட்டு 5 o'clock போல் மேக்கப் பண்ண ரெடி ஆகிட்டோம். நான் வந்து தாவணி கட்டுறதுனால எங்கள் டேடி ஷர்ட் எடுத்து போட்டிருந்தேன். நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம், தாவணி போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் நினைப்பேன் மணி 6:30 ஆனமோ லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கும் லேட்டு, நேற்று லேட்டு, எல்லாமே லேட்டு. அண்ட் காயத்ரி அங்கே வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா, இப்போ வரீங்க இப்போ வரீங்க. நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சந்தனம் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். நீங்கள் கண்டிப்பாக தெரியும், நீங்கள் மூஞ்சி மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன், வேறு எதுவும் பார்க்கலன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கோ. எங்கள் மம்மியோட நைட்டு ஃபுல்லாக அக்கா கூட இருந்தாங்க மண்டபத்தில். அதுக்கப்புறம் காலைல வந்து எல்லோரும் கிளம்பணும், எல்லாருமே ஆக்சுவலி கிளம்பிட்டோம். எனக்கு எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக க்யூட், எல்லாருமே நீட்டாக டைமுக்கு கிளம்பிட்டோம் சொன்ன போனால். அண்ட் வந்து எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஆனால் ஃபோட்டோ தான் கொஞ்சம் ரொம்ப எடுக்க முடியல, லைக் நாங்களாம் எடுக்க முடியல. அங்கே போய் ஸ்டேஜ்லேயும் எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. பட் ஃபைனலாக இப்படியே கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டோம். அண்ட் அங்கே போனால் கொஞ்சம் என்னமோ சம்பிரதாயங்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் காயத்ரிக்கு வந்து நாங்கள் போய் காயத்ரி பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், லைக் அவள் எப்படி கிளம்பியிருப்பான்னு. நாங்கள் அவளுக்கு ஷாக் ஆனதோடு தான் அவள் தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆனா. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம், லைக் எல்லாருமே எப்படி க்யூட்டாக கிளம்புறது, எல்லாருமே எப்படி கரெக்டாக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கிளம்புறதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்து என்னென்னமோ பிளான் போனோம். ஆனால் கடைசி வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகலை எதுவுமே ப்ராப்பராக. ஆனால் காயத்ரி இதனால் செம்ம ஷாக், லைக் நாங்கள் எல்லாருமே செம பியூட்டிஃபுல்லாக செம க்யூச்சா செம பிடிச்சியாக கிளம்பி நாங்கள் போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி சாத்திரம் சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரிசப்ஷனோட நாங்கள் மேரேஜில் தான் நிறையா ஃபோட்டோ எடுத்தோம். மார்னிங்னால அந்த சன்ஷைன்லேயே ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தது வந்து ரொம்பவே க்யூட்டாக ஆல்பத்தில் வந்துருந்துச்சு. அண்ட் இது வந்து அஸ்வந்த் மோஹித் வந்து மாமாவையும் காயத்ரியும் வந்து அது சுத்தி கூட்டி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் யா மக்களே. மேரேஜ் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படியே இறங்கியாச்சு. எல்லோரும் வரிசையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த அக்கா மாமா வந்து இந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளாண்டுருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து அலப்பறை பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் காயு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க, அவளுக்கு செம ஹாப்பி. நிறையா கிஃப்ட்ஸ், ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் என்ன கொடுத்தோம்னா மேரேஜுக்கு வந்து ஒரு அது வந்து நான் ஃபோட்டோ இருந்தால் அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து டிஜின்னு போட்டிருக்கோம், அவங்க மேரேஜ் டேட் போட்டிருக்கோம். அது ஒரு காஃபி கப் மாதிரி, மக் மாதிரி, அது செம்மைய கூட்டம் க்யூச்சாக இருந்துச்சு. நாங்கள் அது தான் கொடுத்துருந்தோம். அண்ட் நாங்களாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டோம். ஆக்சுவலி மேரேஜ் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம தரமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை, ஏன் எங்கள் அம்மா சாப்பிடலன்னு இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. எங்கள் அம்மா மறந்துட்டாங்க சாப்பிடவே. அண்ட் செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹோல் ஃபேமிலி வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்து அதில் அப்படியே அதில் சாயிற மாதிரியெல்லாம் விளாண்டு அது ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஃபுல்லாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் தான் போட்டிருக்கேன், ஸோ அதுலேருந்து தான் போட்டிருக்கேன். அதில் வந்து செம்மையாக வந்துருந்துச்சு அந்த வீடியோ. அண்ட் பாட்டெலாம் சூப்பராக போட்டிருந்தாங்க கேமரா அண்ணா. ஸோ கேமரா அண்ணா தேங்க்யூண்ணா.
அப்படின்னு சொல்லிட்டு யா காய்ஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் யா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மம்மிஸ் ஆஃப் த குரூப். இவங்க நாலு பேர் ஃபோட்டோ எடுக்காமல் எந்த ஃபங்க்ஷனுமே முடியாது. ஸோ பிரியா மட்டும் ட்ரெஸ் மாற்றிட்டா நான் அப்படியே தான் இருக்கேன். அப்படியே போடுவேன்டி யூடியூப்ல, கண்டிப்பா போடுவேன். ஏய் நான் அதுக்குதான் வீடியோவே எடுக்கிறேன். எல்லாருமே முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். ஆக்சுவலி எனக்கு செம்ம முகூர்த்தம், அதனால் எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனில், லன்ச் ஒரு ஃபங்க்ஷனில், டின்னர் ஒரு ஃபங்க்ஷனில், அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பேர் கிளம்புனக்கப்புறம் எடுத்த வீடியோ. அண்ட் அன்றைக்கி வந்து எல்லாருமே செம்ம டயர்ட் அண்ட் சர்மி பாருங்கள், அப்படியே உட்காந்தே தூங்கிட்டு அவளுக்கு அன்றைக்கி அவ்வளோ தூக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவள் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை பார்த்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு மண்டபமே காலி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நானே தங்கச்சி வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறோன்னு பண்ணோம். பட் நல்லாவே வரல, நாங்கள் அப்படியே அதை விட்டுட்டோம். அண்ட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாக ரூமில் வந்து இருக்கிற எல்லா கிஃப்ட்ஸும் எடுத்து மூட்டையில் போட்டு ஒரு 10 சாக்கு பை தூக்கி வேனில் போட்டோம். எனக்கு நல்லா ரியாவும் இருக்குது, 10 சாக்கு பை கிட்டே போட்டோம். பாய் சாமி, கல்யாணம் முடிஞ்சிச்சு. பைத்தியக்காரி ஃபோனை தட்டி விட்டு அதுக்கப்புறம் காயத்ரி வந்து கிளம்பிட்டாவல். நாங்கள் காயத்ரி அவங்க வீட்டில் விட போனோம். அப்படியே எங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. இப்போ நினச்சக்கூட அப்படி எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. காயத்ரி ஐ லவ் யூ ஸோ மச். அவளை போய் நாங்கள் அவள் வீட்டில் இறக்கி விட்டு வந்தோம். அவளை இறக்குறப்ப கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு, பட் ஃபைன். அவள் சாயங்காலம் வந்து மறுபடி பால் பழம் சாப்பிட வருவான்னு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் யா காய்ஸ், இப்படி தான் எங்கள் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. வீடியோ கிளிப்பிங்ஸ் அவளையா இல்லை, பட் இருந்தாலும் ஹை சம் அவுட் மேனேஜ் இந்த வீடியோ போடுறதுக்கும். ஸோ யா காய்ஸ், அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேர்ள்ஸ் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ காய்ஸ் பி நோட்டிஃபைட் அண்ட் யூ வில் தி ஃபர்ஸ்ட் வாட்ச் நியூலி போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ். See you later guys. Bye-bye.